ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அது குறித்த தகவலை பார்க்கின்றோம். தற்பொழுது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 10 சுற்று வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டு எஞ்சிய 5 சுற்று வாக்குகள் எண்ணப்பட உள்ள நிலையில் இந்த இணையதள கோளாறு காரணமாக தற்பொழுது அங்கு வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு காலை 8 மணி தொடங்கி தொடர்ச்சியாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வந்தது. இடையில் 2 முறை நிறுத்தப்பட்டிருந்தது. ஒரு முறை உணவு இடைவேளைக்காகவும் மற்றொரு முறை அந்த தகவல்களை பதிவேற்றம் செய்வதில் தாமதம் இருந்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டு காரணமாக நிறுத்தப்பட்டிருந்தது. மற்றபடி தொடர்ந்து அந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது தற்காலிகமாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்கு எண்ணும் பணி நிறுத்தப்பட்டிருக்கின்றது. தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக, அதாவது இணைய சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக அந்த வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்டிருந்த வாக்குகளை படிப்பதில் அதில் ஏற்பட்ட தொய்வு காரணமாக தற்பொழுது அந்த இணைய சேவையை மீட்பதற்கான பணியிலே தொழில்நுட்ப பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள். இதன் காரணமாக தற்பொழுது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. 10 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கின்றன. வேறு அடுத்ததாக 11வது சுற்று வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் இந்த இணைய சேவையில் ஏற்பட்ட பழுது காரணமாக தற்காலிகமாக வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் தொழில்நுட்ப பணியாளர்கள் மூலமாக அவற்றை மீட்பதற்கான பணிகள், அந்த இணைய இணைப்பை மீட்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பொழுது அதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படும் பொழுது உடனடியாக அதை சரி செய்வதற்கான தொழில்நுட்ப பணியாளர்களும் இடம்பெற்றிருப்பார்கள். அந்த தொழில்நுட்ப பணியாளர்களை பயன்படுத்தி உடனடியாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் ஏதேனும் பழுது ஏற்பட்டிருந்தாலோ அல்லது அந்த விவிபேட் எந்திரங்கள் செயல்படாமல் இருந்தாலோ உடனடியாக அந்த தொழில்நுட்ப பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த வாக்குச்சாவடி மையத்தில் அந்த பணிகள் வாக்கு எண்ணும் மையங்களில் சரி செய்யப்படும். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த இணைய சேவையில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக 10வது சுற்றுக்கு பிறகு வாக்குகளை எண்ணுவதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாமதத்தை போக்குவதற்காக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணும் மையம் அமைந்திருக்கக்கூடிய சித்தோடு பொறியியல் கல்லூரிக்கு வரவழைக்கப்பட்டுள்ள அந்த மென்பொருள் வல்லுநர்கள் மூலமாக அது சரி செய்யப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது வரை 10 தொகுதி சுற்றுகளாக அந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டுள்ளன. மொத்தமாக 160 வாக்குச்சாவடிகளில் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கின்றன.